பழனி அருகே ஆயக்குடி கள்ள லாட்டரி விற்பனை செய்த நபர்கள் கைது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக லாட்டரி விற்பனை நடைபெற்று வருவதாக பழனி நகர் காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு இரகசிய தகவல் கிடைக்கவே ஆயக்குடி காவல் ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் தலைமையில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆயக்குடி பகுதி முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திண்டுக்கல்லிலிருந்து கேரள மாநில கள்ள லாட்டரிகள் கொண்டு வரப்படுவதாக முதற்கட்ட ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து நகர்காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவின் பேரில் திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுமார், பழைய ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் நாச்சிமுத்து, அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய நான்கு நபர்களை காவல்துறையினர் பிடித்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 944 கேரள மாநிலத்தை சேர்ந்த கள்ள லாட்டரிகள் பறிமுதல் செய்யப்பட்டனர். இதனையடுத்து ஆயக்குடி காவல் ஆய்வாளர் கவிதா மற்றும் சார்பு ஆய்வாளர் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கள்ள லாட்டரி விற்பனை செய்த நான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி.